ஐபிசி ஹெல்த் வியூவர்ஸ் எல்லாருக்கும் அன்பான வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம பாதாம் ஆயில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்மளாம் நிறைய பேர் பாதாம் சாப்பிட்றதுனால அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் பாதாம் ஆயிலில் இருக்கக்கூடிய மெடிசன் அண்ட் மருத்துவ குணங்கள் என்னன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது அண்ட் இது நம்ம ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட பாதாமை நம்மளோட ரெகுலர் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு அதனோட பெனிஃபிட்ஸை எல்லாரும் பெறுங்க. பாதாம் ஒரு நேச்சுரல் மெடிசன். நம்ம ஸ்கின் அண்ட் ஹேருக்கு தேவையான நிறைய நியூட்ரியன்ஸ் பாதாம் ஆயில்ல இருக்கு. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். பாதாம் ஆயில்ல அளவுக்கு அதிகமாக மெக்னீஷியம், ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின் டிஏஇ மாதிரியான நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு. ஸோ இது நம்மளோட ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு ஒரு பெஸ்ட் ரிலீஃபை கொடுக்கும். ஸோ பாதாம் ஆயில உங்க ரெகுலர் ஃபுட்ல ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஹேரோட டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த பாதாம் ஆயில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நம்ம ஹேருக்கு தேவையான நிறைய நியூட்ரியன்ஸ் இந்த பாதாம் ஆயில் கொடுக்குது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பாதாம் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஹேருக்கு மசாஜ் கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணும்போது உங்க ஹேருக்கு நல்ல டென்சிட்டி கிடைக்கும். அண்ட் எல்லாரும் ஃபீல் பண்ற ஒரு விஷயம்னா டேண்ட்ரஃப். இந்த பாதாம் ஆயில் நம்ம டேண்ட்ரஃப் நீக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் தாங்க சொல்லணும். அண்ட் நம்ம ஸ்கால்ப்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் தான் டேண்ட்ரஃப்னு சொல்றோம். பாதாம் ஆயில நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம டெட் செல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் குளிக்க போறதுக்கு 20 minutes பிஃபோர் பாதாம் ஆயில நல்ல ஹேர்ல அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்து ஊற வச்சுட்டு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா டேண்ட்ரஃப் இருக்கிற இடம் தெரியாம உங்களுக்கு போயிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ட்ரை ஹேர். நம்மள நிறைய பேருக்கு ஹேர் ட்ரை அண்ட் ஃப்ரிஸியா இருக்கிறதோட ஹேர் ஸ்பிளிட்டும் இருக்கும். ஸோ இதனால நமக்கு ஹேர் க்ரோத்தே இருக்காது. பட் இதுக்கு பாதாம் ஆயில் ஒரு பெஸ்ட் மெடிசன். ஸோ டெய்லி இந்த பாதாம் ஆயில நீங்க ஹேர் அப்ளை பண்ணிட்டு வாங்க. உங்க ட்ரை ஹேர் அண்ட் ஃப்ரிஸி ஹேர் போயிட்டு ஹேர் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சில்கியா சேஞ்சஸ் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஸ்கின் ப்ராப்ளம். இன்னைக்கு சிச்சுவேஷன்ல நம்ம ஸ்கின் ரொம்பவே பொல்யூஷனால பாதிக்கப்படுது. பாதாம் ஆயில யூஸ் பண்ணா ஸ்கின்னுக்கு அது ரொம்பவே ஹெல்த்தி. நெக்ஸ்ட் ஒன், ட்ரை ஸ்கின். போத் சம்மர் அண்ட் விண்டர் சீசன்ல நம்ம ஸ்கின் ட்ரை ஆகும். அதனால நம்ம ஃபேஸ் டல் ஆகிறத நாமளே ஃபீல் பண்ணுவோம். பட் பாதாம் ஆயில நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் கொடுத்தோம்னா ட்ரைனஸ் போயிட்டு ஸ்கின் நல்லா சாஃப்ட் அண்ட் க்ளோயிங்கா ஆகும். நெக்ஸ்ட் ஒன், லிப் எரப்ஷன், உதடு வெடிப்புன்னு சொல்லுவோம். சேம் சம்மர் அண்ட் விண்டர் சீசன்ல தான் இந்த உதடு வெடிப்புன்றது நம்மள நிறைய பேருக்கு ஏற்படும். இதுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடின்னு பாத்தீங்கன்னா பாதாம் ஆயில் தாங்க. பாதாம் ஆயில 2 drops ஹனி மிக்ஸ் பண்ணி லிப்ல அப்ளை பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி வீக்லி 2 times பண்ணிட்டு வந்தீங்கன்னா லிப்ஸ் நல்ல மாய்ஸ்சர் கொடுத்து நல்ல சாஃப்ட் அண்ட் சில்கியா இருக்கும். இந்த பாதாம் ஆயில நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வரதால நம்ம ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கருவளையம், பிம்பிள்ஸ், ஸோ இதெல்லாம் கூட கிளியர் ஆயிடும். ஸோ டெய்லி பாதாம் ஆயில உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வாங்க. பெஸ்ட் ரிசல்ட்டை நீங்களே பார்ப்பீங்க. மக்களே, 1 weekலயே உங்க கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையம் போகணுமா? ஒரு ஸ்மால் டிப் தாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.